சேலத்தில் இருக்கக்கூடிய சின்னப்பம்பட்டிங்கிற கிராமத்தில் பிறந்த ஒரு தமிழை இந்த ஆண்டு ஐபிஎல்ல தனி ஒருவனாக கலக்கிட்டு இருக்கிறாரு. அதிகம் யார்க்கரும் போடக்கூடிய பவுலர் யாருனா பும்ரா. ஆனால் இந்த ஆண்டு ஐபிஎல்ல அதிகம் யார்க்கரும் போட்ட பவுலர் யாருனா டி நடராஜன். யார் இந்த டி நடராஜன்? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1991 சேலத்தில் சின்னப்பம்பட்டிங்கிற கிராமத்தில் ஒரு நெசவ தொழிலாளிக்கும் ரோட்டோரத்தில் சிக்கன் பக்கோடா விற்கிற ஒரு அம்மாவுக்கும் முதல் மகனாக பிறக்கிறாரு நடராஜன். அவருக்கு கூட பிறந்தவங்க ஒரு தம்பி மூணு தங்கைகள். அவருடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். சின்ன வயசில் வறுமையை மட்டுமே பார்த்த நடராஜன் பல நாள் சோறு இல்லாமல் பட்னியாலாம் தூங்கியிருக்கிறாரு. அந்த மாதிரி வறுமையாக வாழ்ந்த டைமில் அவருக்கு ஆறுதலாக இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னதுன்னா கிரிக்கெட் மட்டும்தான். சின்ன வயசில் அவங்க ஊரில் டென்னிஸ் பாலில் தான் கிரிக்கெட் விளையாடுவாராம். எல்லாருமே பேட்டை கையில் எடுத்தால் இவர் மட்டும் பாலை கையில் எடுத்து வச்சுக்குவாராம். ஏன்னா இவருக்கு பவுலிங் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் குறிப்பாக யார்க்கர் போடுறது. டென்னிஸ் பாலில் மட்டுமே பவுலிங் போட தெரிஞ்ச நடராஜன் தான் இப்போ ஐபிஎல்ல பட்டையை கிளப்பிட்டுருக்காரு. நடராஜன் அவர் அவருடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு நபரை அவருடைய கிராமத்தில் ஒரு நாள் சந்திக்கிறாரு. அவர் இவருக்கு சொந்தம்லாம் கிடையாது, ஆனால் எப்போவுமே அண்ணன்னு தான் கூப்பிடுவாராம். அவர் தான் நடராஜன் கிட்டே, இப்படியே நீ டென்னிஸ் பால்லையே விளையாடிட்டு இருந்தால் எப்படி ஒரு உயரத்துக்குனாலும் போக முடியும்? என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னையில் இருக்கிறாரு, அவர் ஃபோர்த்து டிவிஷன் பிஎஸ்என்எல்காக விளையாடிட்டுருக்கிறாரு. அவர்கிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான்னு சொல்லி நடராஜனோட அப்பா அம்மா கிட்ட பேசுகிறாரு. நடராஜனை சென்னைக்கு அனுப்புங்க, கண்டிப்பாக கிரிக்கெட்டில் ஒரு பெரிய சாதனையாளராக வருவான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா அம்மா, நாங்களே சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம், இதில் நடராஜன் தான் குடும்பத்தோட மூத்த பிள்ளை, நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஒருவேளை அவன் சென்னைக்கு போனால் கூட அங்கே போய் அவன் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு தேவையான ஷூ மாதிரியான திங்ஸ் வாங்க கூட எங்கள் கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்கள் பையனோட திறமை மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் அனுப்பி வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த கிராமத்துக்கும் பெருமை சேர்த்தி தருவான்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் சின்னப்பம்பட்டியிலிருந்து சென்னைக்கு வராரு நடராஜன். சென்னைக்கு வந்துட்டு ஜெயபிரகாஷை பார்க்குறாரு. அங்கிருந்து தான் அவருடைய வாழ்க்கை மாறினது. டென்னிஸ் பாலில் மட்டுமே விளையாண்ட நடராஜன் கிட்ட கார்க் பாலை கொடுத்து பவுலிங் போட சொல்கிறாங்க. அவர் போட்ட பாலை அங்கிருந்த யாராலையுமே அடிக்க முடியல. எப்படி உன்னால் மட்டும் கார்க் பால்லையும் இப்படி பவுலிங் போட முடியுதுன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்னதுன்னா, எனக்கு டென்னிஸ் பாலுக்கும் கார்க் பாலுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல, ஆனால் எல்லாருமே இதை கஷ்டம்னு சொல்கிறாங்க. எனக்கு கிரிக்கெட் மேலே இருந்த ஆர்வத்தால் அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியலன்னு சொல்கிறாரு. இவர் டேலண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் பிஎஸ்என்எல்ல ஃபோர்த் டிவிஷனுக்காக 2011 விளையாடுறாரு. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி பயங்கரமாக விளையாடிய நடராஜனுக்கு செகண்டரி டிவிஷன்லேயும் இந்தியா சிமெண்ட்ஸ்க்காக ஆட வாய்ப்பு கிடைச்சிது. அதுலேயும் சும்மா பட்டையை கிளப்பி 2011-2015 மோஸ்ட் ப்ராமிசிங் ஃபாஸ்ட் பவுலருங்கிற பேரும் எடுக்கிறாரு. அடுத்து ரஞ்சி டிராஃபி விளையாட போகும்பொழுது தான் அவருக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய அடி காத்துக்கிட்டு இருந்தது. நடராஜனை ஒரு வருஷம் 2015-2016 வரைக்கும் விளையாடவே இல்லை. நான் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டப்போ எனக்கு அந்த வலி தெரியல. பல நாட்கள் பட்னியாக நான் சாப்பிடாமல் கூட தூங்கினப்ப எனக்கு தெரியாத அந்த வலியை அந்த ஒரு வருஷம் அனுபவிச்சேன்னு சொல்கிறாரு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எந்த பவுலிங் ஆக்ஷனில் பால் போட்டுட்டு இருந்தாரோ அதை மாற்றி போட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். ஏன்னா நார்மலாகவே கிராமத்திலேருந்து வந்த ஒரு பையன் வளர்றான்னா அதை தடுக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும். அதே மாதிரி தான் நடராஜனையும் பார்த்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் சொல்கிறாரு, உன் பவுலிங் சரியில்லை, நீ த்ரோ பண்ணுறன்னு சொல்லி அவருடைய மன தைரியத்தை உடச்சி மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க. ஜென்ரலாகவே ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அவங்களோட பவுலிங் ஆக்ஷன்லேருந்து மாற்றி போடுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் சின்ன வயசுலேருந்து ஒரு மாதிரி விளையாடிட்டு இருந்த நடராஜனை கூப்பிட்டு, உன் பவுலிங் சரியில்லை, நீ இப்படிலாம் பவுலிங் போடக்கூடாது, இப்படி தான் போடணும்னு சொல்கிறாங்க. அதையும் உடச்சி வந்தார் நடராஜன். உனக்கு என்ன, இப்படி தானே பவுலிங் போடணும், போடுறோம் பாருன்னு சொல்லி போட்டும் காமிச்சார். ஆனால் பவுலிங் ஆக்ஷனை மாற்றினதுனால எல்போ பெயின் வருது, நீ பெயின் வருது, கழுத்து வலி வருது. ஆனால் அதை எதையுமே பொருட்படுத்தாமல் எல்லா தடைகளையும் உடச்சி வந்தாங்க நம்ம ஆள். ரஞ்சி டிராஃபியில் ஆடினாவே பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நடராஜனுக்கு ஐபிஎல்ல ஆடவும் சான்ஸ் கிடைச்சிது. 2017 ஐபிஎல் ஆடிஷனில் இடம்பெறுறாரு. பஞ்சாப் அணி அவரை 3 கோடிக்கு எடுத்தாங்க. ஆனால் அவருக்கு மீண்டும் ஒரு அடி விழுந்தது. என்னதுன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் சரியாக பேச வராதுங்கிறதுனால அங்கேயும் ரொம்பவே கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் 2018 தான்
ஹைதராபாத் டீமில் எடுத்தாங்க. இங்கே வந்த பிறகு தான் அவருக்கு கொஞ்சம் தைரியம் கிடைச்சிது. ஏன்னா விஜய் சங்கர், முத்தையா முரளிதரன்னு தமிழ் தெரிஞ்ச சில பேர் அங்கே இருந்தாங்க. ஆனால் வாய்ப்பு எதுவும் பெருசாக கிடைக்கல. 2020 தான் ஹைதராபாத் டீமுக்காக அவருடைய முதல் மேட்ச் ஆடுறதுக்கே வாய்ப்பு கிடைச்சிது. கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணார். அவருடைய ஃபஸ்ட்டு விக்கெட்டை யார் தெரியுமா? வேர்ல்டு நம்பர் ஒன் பேட்ஸ்மேனான விராட் கோலியோட விக்கெட் தான். அதை தொடர்ந்து மகேந்திர சிங் தோனி மாதிரியான டாப் பிளேயர்ஸோட விக்கெட்டும் எடுத்துட்டாரு. நடராஜனோட வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம முடியாதுன்னு சொல்கிறது எல்லாமே யாரோ ஒருத்தர் முடியும்னு நிரூபிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நாம் நம்ம இலக்கை அடையணும்னா கஷ்டப்படணும். அப்படி நம்ம இலக்கை அடைஞ்சா கூட அங்கே ஒரு அடி நமக்காக காத்துக்கிட்டுருக்கோம். அதை கண்டு நம்ம மன தோண்டுட்டோம்னா எல்லாமே ஃபினிஷ். அதை தைரியமாக எதிர்கொள்கிறதுக்கான சக்தியை நம்ம வளர்த்துக்கணும். நடராஜனோட வாழ்க்கை எங்கோ ஏதோ ஒரு மூலையில் வாழ்ந்துட்டுருக்கிற யாருடைய வாழ்க்கையாவது மாற்றும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ.